கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃப்ரீக்கி கேர்ள்ஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் வீட்டிலே எப்படி எந்த ஒரு பெஸ்டிசைட்ஸ் வீடிசைட்ஸ் எதுவுமே இல்லாமல் பூச்சி மருந்து பூச்சிக்கொல்லி மருந்து இந்த மாதிரி எந்த கெமிக்கல்ஸுமே இல்லாமல் ஆர்கானிக்காக வீட்டிலே டேஸ்டியான கீரை எப்படி விளைவிக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் மெத்தட் தான், நான் பண்ணி பார்த்து அதை தான் உங்களுக்கு கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மெத்தடை இந்த மாதிரி லேண்டில் தான் பண்ணணும்னு இல்லை, நீங்கள் வந்து சின்ன பாட் அப்படி இல்லைன்னா ஒரு பிளாஸ்டிக் ட்ரேயில் கூட பண்ணலாம். உங்களுக்கு வந்து ஒரு கட்டு அளவு கிடைக்கும், பட் நான் சொன்ன மாதிரி 10 கட்டு அளவுக்கு உங்களுக்கு கீரை வேணும் அப்படின்னாக்கா இந்த மாதிரி கொஞ்சம் லேண்ட் எடுத்துக்கோங்க. அதில் வந்து நான் இன்றைக்கி மண்புழு உரம், கொக்கோ பீட், அதுக்கப்புறம் மண், இது மூணுத்தையும் ஒன்றா கலந்துக்கிறேன். கூடவே கொஞ்சம் உரமும் சேர்த்துருக்கேன் நான். இது எல்லாத்தையும் கலந்துக்கோங்க. நீங்கள் தொட்டிலையோ ட்ரேலையோ வைக்கிற மாதிரி இருந்தால் 2 பங்கு மண் எடுத்துக்கோங்க, 1 பங்கு கொக்கோ பீட், 1 பங்கு மண்புழு உரம் எடுத்துக்கோங்க. இல்லை எந்த உரம் வேணால் எடுத்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டேன், இப்போ ஃபுல்லாக தண்ணி ஊற்றிக்கிறேன். எங்கள் வீட்டில் வந்து பக்கத்துலேயே தோட்டம் குட்டியாக இருந்துச்சு, எங்களுக்கு கொஞ்சோண்டு இடம் இருந்ததால் நான் இதை வந்து மண்ணில் பண்ணியிருக்கேன். இல்லைனா நீங்கள் ட்ரே இல்லைனாக்கா உங்களோட பாட்டில் கூட இதை வளர்க்கலாம். இந்த மாதிரி ஃபுல்லாக தண்ணி ஊற்றிட்டோம் அப்படின்னா நல்லா அது வந்து செட்டில் ஆகும். முடிஞ்ச ஒரு நாள் ஃபுல்லாக கூட இப்படியே விட்டுருங்க. எந்தளவுக்கு நீங்கள் வந்து ப்ராப்பராக அந்த மண்ணை வந்து செட்டில் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு தான் உங்களுக்கு கீரை வந்து நல்லா வளமாக வரும். நீங்கள் வந்து மண்ணை அந்தளவுக்கு செட்டில் பண்ணாமல் விட்டுட்டிங்கன்னா கீரை வந்து சீக்கிரமாக வந்து வாடிடும், இல்லைன்னா க்ரோத் வந்து சரியாக இருக்காது. ஸோ அதனால் மண் வந்து நம்ம ப்ராப்பராக இது பண்ணிக்கணும். இந்த மாதிரி ஃபுல்லாக தண்ணி ஊற்றிட்டு நான் வந்து கோடு போட்டு பிரிச்சிருக்கேன். இதில் வந்து ஃபுல்லாக இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னாக்கா, விதை போடுறதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து குட்டி 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 குட்டியாக கோடு போட போகிறோம். எப்படின்னு நான் காட்டுறேன். இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு வச்சுக்கோங்க, ஸ்டீல்லையோ இல்லை ஒரு கம்பியோ ஏதாவது ஒன்று வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த மாதிரி நீங்கள் குட்டி 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 குட்டியாக கோடு போட்டுக்கோங்க. ரொம்ப ஆழமாக இருக்கக்கூடாது, ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு இருந்தாலே வந்து போதுமானதாக இருக்கும். இந்த மாதிரி ஃபுல்லாக டிவைட் பண்ணிக்கோங்க. ஸோ தட் சீட் போடும்போது வந்து மேலேயே இருந்துச்சுன்னா எறும்பு இருக்கு இல்லையா, ஸோ அது அதே மாதிரி நிறைய இன்செக்ட்லாம் தூக்கிட்டு போயிடும். ஸோ காற்றுல மழையிலையும் அடிச்சுட்டு போயிடும். இந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம். இப்போ சளிச்ச மண் எடுத்துக்கோங்க, அதில் வந்து கீரை விதையை கலந்துக்கோங்க. ஏன் சளிச்ச மண் எடுக்க சொல்கிறேன் அப்படின்னாக்கா, கீரை விதையை அப்படியே இது பண்ணும்போது ஒரே இடத்துல மொத்தமாக கொட்டிடும். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது அது ஈக்குவல் அமௌண்ட்டில் வந்து ஸ்ப்ரெட் ஆகும். இந்த மாதிரி ஃபுல்லாக நான் டிவைட் பண்ணி எடுத்திருக்கேன் இல்லையா, இது ஃபுல்லாக இப்போ நம்ம விதை போட போகிறோம். இந்த மாதிரி கையில் எடுத்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விடுங்க. இதே மாதிரி ஃபுல்லாக எந்த அளவுக்கு நீங்கள் பண்ணுறீங்களோ அது ஃபுல்லாக பண்ணி விட்டுருங்க. இப்போ வந்து இதுக்கு மேலே கொஞ்சமாக மண் போட்டு மறைக்க போகிறோம். இதுலேயும் அதே மாதிரி தான், சேம் நான் கொஞ்சோண்டு கொக்கோ பீட், கொஞ்சோண்டு வெர்மிஃபார்ம் காம்போஸ்ட், அதே மாதிரி கொஞ்சோண்டு மண் எடுத்திருக்கேன். இது மூணுத்தையும் இந்த மாதிரி மேலே ஃபுல்லாக தூவிக்கிறேன். அந்த கீரை மேலே கொஞ்சம் 1 சென்டிமீட்டர் அளவுக்கு அது மறையிற அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ இந்த மாதிரி பூவாளி சொல்லுவாங்களே அதில் தண்ணி ஊற்றுங்க. ரொம்ப ஹெவியாக ஊற்றுனீங்க அப்படின்னா சீட்லாம் வந்து கலைஞ்சிரும், ஹார்ம்ஃபுல்லாக இருக்கக்கூடாது. கொஞ்சம் வந்து அதுக்கு அழகாக இருக்க மாதிரி தண்ணி ஊற்றுங்க. தெளிச்சு விட்டாலே போதும். இந்த மாதிரி இல்லை அப்படின்னாக்கா இப்போ ஃபுல்லாக இந்த மாதிரி செட்டில் பண்ணியாச்சு. கொஞ்ச நாள் கழித்து எப்படி இருக்குது அப்படின்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். பார்த்தீங்கன்னாக்கா 3 to 4 days போல் ஆயிருக்கு, அதுக்குள்ளவே முளை வந்திருக்கு. பட் முளை வந்தது ரொம்ப குட்டி குட்டியாக இருந்ததால் ஒரு 5 days கழித்து உங்களுக்கு வந்து நான் காட்டியிருக்கேன். இப்போ ஓரளவுக்கு நமக்கு விசிபிளாக நல்லா தெரிகிற அளவுக்கே வந்து நல்லா பெருசாக முளைஞ்சிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், க்யூட்டாக அழகாக முளைஞ்சிருக்காங்க எல்லாருமே. இப்போ வந்து உங்களுக்கு ஒரு 15 to 20 days போல் ஆயிருக்கு, அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு சில கீரையெல்லாம் நல்ல ஹைட் வளர்ந்துட்டாங்க படிக்கிற அளவுக்கு, மீதி பேர்லாம் கொஞ்சம் கொஞ்சம் குட்டியாக இருக்காங்க. இந்த மாதிரி பெருசாக இருக்க கீரைங்களை மட்டும் ஃபஸ்ட்டு நான் வந்து ப்ளக் பண்ணிக்கிறேன். ஏன்னா வந்து குட்டி கீரைலாம் பெருசெல்லாம் படிச்சிட்ட பிறகு கொஞ்சம் அவங்க வளர்கிறதுக்கும் ஸ்பேஸ் கிடைக்கும். ஸோ அதனால தான் பாருங்கள் எவ்வளோ கீரை இந்த அளவுக்கு அதிகமாக வளர்ந்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. வீடியோவில் நான் எட்ட வச்சு எடுக்கிறதால தெரியல, பட் கிட்ட பாருங்கள் கொச்ச கொச்சம் நிறைய கீரை வளர்ந்துட்டாங்க. ஸோ இது ஃபுல்லாக இப்போ நம்ம எடுத்துடுறோம். இன்றைக்கி எடுத்தது வந்து 1 கட்டு தான் எடுத்திருக்கேன். ஏன்னா வந்து ஃப்ரிட்ஜில் வைக்காமல் எந்த இதுவுமே இல்லாமல் ஆர்கானிக்காக ஃப்ரெஷ்ஷாக சமைச்சா தான் அதோடய டேஸ்ட்டே சூப்பராக இருக்கும். ஸோ அதனால் பெருசாக இருக்கிறத மட்டும் இன்றைக்கி எடுத்து சமைச்சிட்டு மீதி இருக்கிறது அப்படி எல்லாமே வந்துட்டு ஒரு நாள் எடுத்தோம், கொஞ்சம் கொஞ்சமாக வளர வளர எடுத்தோம்னா கரெக்டாக இருக்கும். மேக்ஸிமம் உங்களுக்கு ஒரு 1 மந்த்லேயே 10 கட்டு கீரை அளவுக்கு வந்துடும். இந்த நான் போட்டிருந்த இந்த அமௌண்ட்டில் நீங்கள் போட்டிங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக உங்களுக்கு 10 கட்டு கீரை அளவுக்கே கிடைக்கும். மேக்ஸிமம் மினிமம் உங்களுக்கு ஒரு 6 to 8 கட்டு கிடைக்கும், மேக்ஸிமம் 10 கட்டு அளவுக்கே உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இப்போ பாருங்கள் இதுதான் இன்றைக்கி நான் பறிச்சிருந்தது.
ஸோ இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக எந்த பூச்சி எதுவுமே இல்லாமல் ஆர்கானிக்காக வீட்டிலே நம்ம சூப்பர்வாக கீரையை வந்து விளைவிக்கலாம். இந்த சிம்பிள் ஸ்டெப்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாக்கா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பெனிஃபிஷியலாகவோ இருந்துச்சுன்னா, பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஃப்ரிக்கி கேர்ள்ஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இதே மாதிரி உங்களுக்கு என்னென்ன வீடியோஸ் வேணுன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளை இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணிவிடுங்க. சீ யூ இன் நெக்ஸ்ட் வீடியோ. பை பை.